நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனான சஞ்சு சாம்சனோட ஐபிஎல் கிரிக்கெட் சென்னை பற்றி ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சஞ்சு சாம்சன் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்க திருவனந்தபுரத்தில் 1994 நவம்பர் 11 பிறக்கிறாரு. அவருக்கு சிறு வயசுலேருந்து கிரிக்கெட் மேலே அதிக ஆர்வத்தினால முறையான கிரிக்கெட் பயிற்சி அகாடமியில் ஜாயின் பண்ணி கிரிக்கெட் பயிற்சி மேற்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கேரளா அணிக்காக நிறைய டொமஸ்டிக் மேட்சஸ் விளாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருடைய சிறந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக பார்த்திங்கன்னா அவர் தன்னை நிரூபிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது. கொல்கத்தா நைட்ஸ் அணி பார்த்திங்கன்னா இவர் ஒப்பந்தம் பண்ணுறாங்க. பட் இவருக்கு எந்த ஒரு போட்டியிலும் பார்த்திங்கன்னா விளையாட வாய்ப்பு கொடுக்காமல் சும்மா வெளியே உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப விரக்தி ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு 2013 ராஜஸ்தான் ராயல்ஸ் இவரை வாங்குறாங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு. கிட்டத்தட்ட 11 மேட்சஸ்கிட்ட வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மனாக இறங்குறாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவர் கிட்டத்தட்ட 206 ரன்கிட்ட அடிக்கிறாரு. மிடில் ஆர்டர் பார்த்திங்கன்னா சிறப்பாக ஆட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த இன்னிங்ஸ் ஒரு சூப்பரான நாக் ஆடிருப்பார். கிட்டத்தட்ட 63 ரன்கள் அடித்து அந்த மேட்சஸ் வின் பண்ணது முக்கிய காரணம் அமைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2013 பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இளம் வீரர்னு அவார்டுக்கிட்ட வாங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014 அவரோட ஆர்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 டவுனில் கிட்டே வருது. அது மட்டும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக விளாட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 13 மேட்சஸ் கிட்டே கொடுக்குறாங்க. 331 ரன்கிட்ட அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த இயரில் பார்த்திங்கன்னா 250 கிட்டே ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. பட் 2015 பார்த்திங்கன்னா அவருக்கு சொல்கிற மாதிரி அமையலை. கிட்டத்தட்ட அவரோட கொஞ்சம் போர் பெர்ஃபார்மன்ஸ்லேயே போயிடலாம். கிட்டத்தட்ட 204 ரன்கிட்ட அடிக்கிறாரு. ஒரே 50 மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பார்த்திங்கன்னா சூதாட்ட புகாரில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பேன் பண்ணிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 2016-2017 பார்த்தீங்கன்னா டெல்லி டைல்ஸ் அணிக்காக இவர் விளையாட ஆரம்பிக்கிறாரு. பட் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2017 தான் க்ரோத் ஆகுது. கிட்டத்தட்ட 2017 பார்த்தீங்கன்னா 386 ரன்ஸ் கிட்டே அடிக்கிறாரு 14 மேட்சஸ் விளாண்டு. கிட்டத்தட்ட முதல் தன்னோட முதல் சதத்தையும் அந்த இயரில் தான் ரிஜிஸ்டர் பண்ணார். கிட்டத்தட்ட 102 ரன் கிட்டே விளாசினார். ஒரு 100-250 அந்த இயரில் அடித்தார். அதுக்கப்புறம் இவரோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பார்த்திங்கன்னா இவரை மறுபடியும் ராயல்ஸ் அணி பார்த்தா பேன் முடிஞ்சு ரிட்டர்ன் வராங்க. ஸோ மெகா ஆக்ஷன் மூலம் பார்த்திங்கன்னா 2018 இவரை 8 கோடி கொடுத்து எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 மேட்சத்தில் ஆடுறாரு. 441 ரன் கிட்டே அடிக்கிறாரு அந்த சீசனில். அது மட்டும் 350 அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019-2020 வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா விக்கெட் பேட்ஸ்மேனாக செயல்பட்டுருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அதிக ஸ்கோர் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட் ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்போ 14 மேட்சஸ் லான் பண்ணி 2020 325 கிட்டே அடிக்கிறாரு. 2019 பார்த்திங்கன்னா 12 மேட்சஸ் ப்ளே பண்ணி 342 கிட்டே அடிக்கிறாரு. ஸோ இவர் அந்த சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பார்த்திங்கன்னா 2021 இவருக்கு கேப்டனாக ப்ரொமோட் பண்ணுறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. கிட்டத்தட்ட 14 மேட்சஸ் ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா அந்த இயரில் 484 ரன்ஸ் கிட்டே அடிக்கிறாரு. அது மட்டும் தன்னுடைய ஹையஸ்ட் ஹை ஸ்கோர் பார்த்திங்கன்னா 119 ரன் கிட்டே ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அந்த இயரில் பார்த்திங்கன்னா 100-250 கிட்டே ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2022 பார்த்திங்கன்னா 17 மேட்சஸ் கிட்டே ப்ளே பண்ணி 458 ரன் கிட்டே எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 250 கிட்டே ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. 2022 பார்த்தீங்கன்னா இவர் ஃபைனல் வரைக்கும் தன்னுடைய டீமை கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 கிட்டத்தட்ட 14 மேட்சஸ் ப்ளே பண்ணி 362 கிட்டே எடுக்கிறாரு. இப்போ நடந்து கொண்டு 2023 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. 385 ரன் கிட்டே அடி எடுத்திருக்கிறாரு. தன்னோடய ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 82 கிட்டே விளாசிருக்கிறாரு. அது மட்டும் லாஸ்ட்டு நடந்த லக்னோ சூப்பர் கிங்ஸ் எதிராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71 ரன் கிட்டே விளாசிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா 161 மேட்சஸ் டோட்டல் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. இதில் 24 50 அடிச்சிருக்கிறாரு. 300 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. தன்னுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 119 ரன் விளாசி அடிச்சிருக்கிறாரு. டோட்டல் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4273 ரன் கிட்டே அடிச்சிருக்கிறாரு. லாஸ்ட்டாக நடந்த லக்னோ சூப்பர் கிங்ஸ் எதிராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71 ரன் அடித்து மேட்ச் வின் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் அமைகிறார். அது மட்டும் இல்லாமல் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்திங்கன்னா இவர் தான் வாங்கியிருக்கிறாரு. ஸோ நாளைக்கு வேற ஒரு பிளேயரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.